ஹாய், வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். நான் இன்னைக்கு வந்து ஒரு விடுகதை கேட்க போகிறேன். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன? திருப்பியும் சொல்கிறேன். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாளைக்கு நான் என்னோட வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு வந்து மேங்கோ லஸ்ஸி அண்ட் மேங்கோ ஜூஸ் ரெண்டும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், சுகர் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து, லஸ்ஸிக்கும் ஜூஸ்க்கும். மேங்கோ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் லஸ்ஸிக்கு, ஒரு பவுல் தயிர், அதே அளவு தயிர், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இது ஒரு பவுல் ஜூஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன், மேங்கோ ஜூஸ்க்கு. ஐஸ் கியூப் கொஞ்சம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ணுறேன். மேங்கோ எடுத்து போட்டேன். இப்போது கொஞ்சமாக ஐஸ் கியூப்பு, அடுத்தது சுகர். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஜூஸ்னால் கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும், ஸோ அதுக்காக வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் வாட்டர் விட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன், இதில் விட்டுக்கலாம். மேங்கோ ஜூஸ் ரெடிங்க. சிம்பிளாக பண்ணியாச்சு மேங்கோ ஜூஸ். அடுத்தது மேங்கோ லஸ்ஸி போடலாம். இப்போ அடுத்தது மேங்கோ லஸ்ஸிக்கு மேங்கோ ஆட் பண்ணுறேன். அடுத்தது அதே மாதிரி ஐஸ் கியூப். தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் தயிர், அதையும் ஆட் பண்ணுறேன். அடுத்தது சுகர். மூன்று ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேங்கோ லஸ்ஸி அரைச்சாச்சு. ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். அதே மாதிரி எம்மியான மேங்கோ லஸ்ஸி ரெடி. இப்போ அதனால கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ லஸ்ஸி ரெடி அண்ட் மேங்கோ ஜூஸும் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ லஸ்ஸி அண்ட் மேங்கோ ஜூஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜேஷ் கிச்சனில் போய் என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.